வாழ்க வளமுடன் கிருஷ்ணா சென்னை இவர் கேட்டுள்ள கேள்வி ஒரு கிரகம் அதன் தசாவில் எப்போது ஆதிபத்தியம் மட்டும் செய்யும் எப்போது காரகத்துவம் மட்டும் செய்யும் எப்போது இருக்கும் இடத்து பலனை செய்யும் இது ஒரு சிக்கலான கேள்வி ஒரு கிரகம் அதன் திசாவில் எப்போது ஆதிபத்தியம் மட்டும் செய்யும் எப்பவுமே ஆதிபத்தியம் தான் அதுக்கு எப்போது ஆதிபத்தியம் செய்யும்னா அந்த திசாவே ஆதிபத்தியத்தினுடைய அடிப்படையில் தான திசா நடக்குது அந்த ஆதிபத்தியம் லக்கணத்துக்கு என்ன மாதிரியான ஆதிபத்தியம் சுப ஆதிபத்தியமாக அசுபாதிபத்தியமாக சுபம் அசுபம் கலந்த ஆதிபத்தியமாக இப்படி அந்த ஆதிபத்தியத்தை பிரிச்சுக்கணும் இப்படி ஆதிபத்தியத்தை பிரித்துக்கிட்டோம்னா அப்போது அந்த திசாவில் அது எதை செய்யப்போகுது அதனுடைய ஆதிபத்தியத்தை தான் செய்யும் அது என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு அந்த ஆதிபத்தியத்தை தான் செய்யும் அப்போ அந்த திசா அந்த லக்னத்துக்கு சுபர் யோக திசாவா நண்பருடைய திசாவா பகைவருடைய திசாவா பரஸ்பர சமத்துவம் பெறுபவருடைய திசாவா அவர் அங்கே இருக்கக்கூடிய வீட்டுக்காரன் என்ன ஆனால் இவர் நின்ற சாரம் என்ன சாராதிபதி என்ன ஆனால் இதையெல்லாம் பார்த்து தான் அந்த திசாவை பற்றி நாம் தீர்மானிக்கும் சரி அடுத்து என்ன கென்றார் எப்போது காரகத்துவம் மட்டும் செய்யும் எப்படிப்பா அவர் ஆதிபத்திய கர்த்தாவாக இருக்கும்போது காரகத்துவம் அதற்குள்ளவே அடங்கி போயிடுமே ஆதிபத்தியத்து சிறப்பை அவர் எடுத்துக்கொள்ளும் பொழுது தன் காரகத்துவையும் அதோடு இணைத்து கொள்கிறார் அதை தனியாக அவர் வந்து செயல்படுத்துவதில்லை அந்த காரகம் அந்த ஆதிபத்தியத்தோடு விடும் அப்ப ஆதிபத்தியத்தையும் காரகத்தையும் சேர்த்துதான் அவர் செய்வார் புரியுதா அப்ப தனித்தனியா நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை காரகம் என்பது ஆதிபத்தியத்துள் அடங்கிவிடும் தனியாக சில டைமில் காரகத்துவம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் எதுக்கு வருதுன்னா ஒரு சில விஷயங்களுக்கு பார்க்கும் பொழுது தசாவை விட்டுட்டு இப்போ நீங்கள் தசாவை தான் கேட்டிருக்கீங்க தசாவை விட்டுட்டு காரகத்துவ மட்டும் பார்க்கும்போது உரிய நேரத்தில் காரகத்துவம் எடுத்தோம் இப்போ தசாவை கேட்கும்போது அவருடைய ஆதிபத்தியத்தையே பற்றி நம்ம பேசும்போது அந்த ஆதிபத்தியத்திலேயே அந்த காரகத்துவம் இணைச்சிடும் இணைச்சிக்குவார் அவர் இணைச்சிக்கிட்டு ரெண்டையும் சேர்த்து தான் பலன் செய்வார் அப்போது அந்த தசா நாம் ஒன்று சொன்னது போல் அந்த லக்கணத்திற்கு எந்த நிலை இதை நாம் நன்கு ஆய்வு செஞ்சுக்கிட்டோம்னா அந்த தசாவுனுடைய நிலையை பற்றி நாம் கரெக்டாக சொல்லிடலாம் எப்போது இருக்கும் இடத்தின் பலனை செய்யும் ஐயா இருக்கும் இடத்தின் பலனை செய்வதற்கு இவருக்கு அதிகாரம் இல்லை இவர் தன்னுடைய அது தன்னுடைய சொந்த வீடாக இருந்தால் இவருக்கு அந்த இடம் சொந்தமாகும் இவர் எப்படி உக்கார்ந்திருக்காரு அங்க இரவலாத்தான் உக்கார்ந்திருக்கார் எந்த இடத்துல இவர் இருக்கிறாரோ அந்த இடத்துல இவர் எப்படி உட்காந்துருக்காரு நான் இந்த இடத்துல இருக்கிறம்பா அவ்வளவுதான தவிர அந்த வீட்டினுடைய ஆதிபத்தியம் இவருக்கு வராது அந்த வீட்டினுடைய கர்த்தா யாரோ அதிபதி யாரோ அவருக்கு தான் அந்த வீட்டினுடைய ஆதிபத்தியம் போகும் இவர் தன்னுடைய வீடுகளினுடைய ஆதிபத்தியத்தை தான் செய்வார் காரகத்தைத்தான் செய்வார் இதை பிரித்து பார்க்கணும் நல்ல கவனத்துடன் பிரித்து பார்த்தா புரியும் எப்போது இருக்கும் இடத்தின் பலனை இருக்கும் இடத்தை பலனை செய்வதற்கு இவருக்கு அதிகாரம் இல்லை அது அந்த இருக்கும் இடம் யாரோ அவருக்குரியது அவரை நாம பார்க்கணும் அவர் இவருக்கு அவர் நண்பர் லக்னத்துக்கும் நண்பர் அப்படின்னா அது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் லக்னாதிபதி தசாதிபதி அவன் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய பாவத்தினுடைய அதிபதி இவங்களுக்குள்ள ஒரு புரிதல் உணர்வு ஏற்படும் அப்போ ஒரு நன்மையான பலன்களை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போ ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவேஷன் என்று சொல்லக்கூடிய இணைவுகளில் இருக்கணும் பரஸ்பர நட்பு உணர்வுல இருந்தது பகை உணர்வில் இருந்ததுன்னா என்ன செய்வாங்க பகைத்தன்மையை தான் பிரதிபலிப்பாங்க அந்த தசாநாதர் லக்னத்துக்கு பகைவராக இருந்தாலோ அல்லது அந்த தசாநாதர் உட்கார்ந்த வீட்டுக்கு அதிபதி லக்னத்துக்கு பகைவராக இருந்தாலோ அது வேறு விதமாக தாசம் இப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் நாம் பிரித்து 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 பார்த்தோம்னா தான் டக்குன்னு நமக்கு புரியப்படும் எடுத்த டக்குன்னு ஒரு கேள்வி அப்படின்னா அந்த ஒரு கேள்விக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்களை நாம் ஆய்வு செய்ய வேண்டிய நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது அதுதான் ஜோதிடம் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் ஜோதிடம் என்பது ஒரு வரியில் சொல்லக்கூடியதல்ல அது லிங்க்கு சங்கிலி லிங்க் மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஆகையினால் அது வந்து நம்ம இப்படித்தான் எடுத்து எடுத்து பிரித்து பிரித்து பார்க்கணுமே தவிர அந்த எப்பொழுது ஆதிபத்தியத்தை மட்டும் செய்யும் எப்பொழுது காரகத்தை மட்டும் செய்யும் எப்போது இருக்கும் இடத்து பலனை செய்யும் அப்படின்ற கேள்விக்கு இத்தனை விஷயத்தையும் நாம் கவனிச்சாகணும் நல்ல மறுபடியும் ஒரு தடவை இது ஆரம்பத்திலிருந்து ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டு கேட்டு பாருங்க உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஆச்சா எப்பப்போ எது எது நடக்கும் ஆனால் ஆதிபத்தியத்தோடவே அவர் தன்னுடைய காரகத்துவையும் அந்த தசாவில் இணைத்து கொள்வார் காரகத்துவம் தனியாக வேலை செய்கிற நேரம் தனியாக இன்னொரு டைமில் வரும் இந்த கேள்விக்கு இந்த இடத்துல தசாவையும் ஆதிபத்தியத்தையும் மட்டும்தான் நாம் எடுத்துக்கிறோன்னும் போது காரகத்தும் அதோடு இடைஞ்சிடும் புரியுதா வாழவே வளமுடும்